வாழ்க பல்லாண்டு. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கெல்லாம் ரமணி சுந்தரராஜனுடைய வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக குட்டி கதைகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை, அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்றதையும் நம்ம பார்த்துட்டு அப்புறமா கதைக்கு போகலாம். முயற்சி திருவினையாக்கும். நல்ல முயற்சி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, எதையும் சாதிக்க முடியுன்றதை சொல்ல போகிறது தான் இந்த கதை. அதுக்கு உதாரணமாக நாம் எடுத்துருக்கிற கதை துருவன் அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தையோட கதை. முன்னொரு காலத்தில் உத்தானபாதன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ரெண்டு மனைவிகள், சுநீதி சுருச்சி அப்படிங்கிறது அவங்களோட பேர். இந்த சுநீதிக்கு ஒரு பையனும் சுருச்சிக்கு ஒரு பையனும் பிறந்தாங்க. ராஜாவுக்கு தன்னுடைய ரெண்டாவது மனைவி மேலே ரொம்ப ஆசை. அதனால சுருச்சி சொல்கிறத எல்லாமே ராஜா கேட்டுட்டு இருந்தார். இதனால என்னாச்சுன்னா, சுருச்சிக்கு பிறந்த பையனை மட்டுமே எப்பொழுதும் தன்னுடைய மடியில் ராஜா உட்காந்துக்க வச்சிருந்தார். இதனால இந்த சுநீதியினுடைய மகன் தான் இந்த துருவன், நம்மளுடைய கதாநாயகன். அந்த குழந்தை என்ன பண்ணா, தன்னுடைய அப்பா மடியில் தானும் உட்காரணுன்ற ஆசை இருக்கும் இல்லையா, அவனும் போய் உட்காரத்துக்கு ஒரு நாள் போனபோது அவனோட சித்தி அவனை தள்ளி விட்டுட்டு, உனக்கு உங்கள் அப்பா மடியில் உட்காரணும்னு ஆசை இருந்தா போ, போய் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, அடுத்த ஜென்மத்திலையாவது என் வயிற்றில் பிறக்கணும்னு போ அப்படின்னு அனுப்பிடுறா. இதை கேட்டோன்ன அந்த குழந்தை ஒரேடியாக அழுதுகிட்டே அவங்க அம்மாவுக்கிட்ட ஓடி வரான். அம்மா அம்மா, சித்தி இப்படி சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலடா குழந்தை, உங்கள் சித்தி சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான், அதனால் நீ என்ன பண்ணுற, நீ போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோன்னா கடவுள் எங்கம்மா இருக்கார் அப்படின்னு கேட்குறான் அந்த குட்டி பையன். கடவுள் காட்டில் இருக்கார், காட்டில் தான் தவசிகளும் ஞானிகளும் கடவுளை பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் நீ சின்ன குழந்தை, உன்னால் அங்கெல்லாம் போக முடியாது, சரி விடு, நம்ம விதி இவ்வளோதான் நினச்சிப்போம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இந்த குட்டி பையனுக்கு தூக்கமே வரல. நாமளும் எப்படியாவது காட்டுக்கு போகணும், கடவுளை பார்த்து நம்ம இந்த வரத்தை வாங்கிடணும் அப்படின்னு அவன் விடாமுயற்சியோட ராவோட ராவா காட்டுக்கு போயிடுறான். காட்டில் போய் அவன் பார்க்குற எல்லார்கிட்டேயும், அவன் பார்க்குற ஒரு யானைக்கிட்டேயும் ஒரு புலிக்கிட்டேயும் பயப்படாமல் போய் கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்குறான். ஆனால் அந்த விலங்குகள்லாம் இந்த சின்ன குழந்தைய ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதுங்கள்லாம் ஒன்றும் பதில் சொல்லாமல் அந்த அகந்து போயிடுது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம நாரத மகரிஷி இந்த குழந்தை மேலே பரிதாபப்பட்டு கீழே இறங்கி வரார். குட்டி பையா, உனக்கு கடவுளை பார்க்கணும்னு ஆசையா? அவரை பார்க்கறது ரொம்ப சுலபம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால நீ பத்திரமா வீட்டுக்கு போய் அம்மா பக்கத்தில் படுத்துக்கோ, நாளை காலையில் எழுந்ததும் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லித்தரேன், அப்புறமா நீ வரலாம். எனக்கு இப்போவே கடவுளை பார்த்தாகணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு இந்த பையன் நின்னோன்ன நாரத மகரிஷி அவனுக்கு நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணி, இந்த நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக உன்னால் கடவுளை பார்க்க முடியும்னு சொல்கிறார். அந்த சின்ன பிஞ்சு மனசில் எவ்வளோ உறுதி பாருங்க. அப்போ அவர் சொன்ன உடனே ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து அந்த நாராயண மந்திரத்தை அந்த குழந்தை சொல்ல ஆரம்பித்தான். எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்றது கூட அவனுக்கு தெரியாது. அவன் மனசில் ஒன்றே ஒன்று தான் ஓடிக்கிட்டு இருந்தது, அது அந்த கடவுளை பார்க்கணுன்றது. நாராயண நாராயண நாராயணன் அந்த குழந்தை கண்ணை மூடி சொல்ல 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 எத்தனையோ ஆண்டுகள் ஆகியும் பரமாத்மாவுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு இரக்கம் வந்து அவன் உள்ளே பிரத்யக்ஷமாறார். அந்த மகாவிஷ்ணு பகவானே வந்து, துருவனே கண்ணை தர, நீ கூப்பிட்ட நாராயணன் இதோ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். கண்ணை திறந்து பார்த்ததும் துருவனுக்கு கண்ணுலேருந்து தண்ணி தண்ணியாக விழுது. சாஷ்டாங்கமாக குழந்தை அந்த மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுறான். பண்ணிட்டு உக்க அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து,
தேவனே, நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழக்க இருந்தேன். வெறும் எங்கள் அப்பா மடியில் போய் உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியறது, இந்த உலகமே உன்னுடைய அடைக்கலம்னு. நான் எப்பொழுதும் உன்னுடைய பாதார விந்தத்திலேயே இருக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வரத்தை கொடு அப்படின்னு கேட்குறார். ரொம்ப சந்தோஷப்பட்ட மகாவிஷ்ணு துருவனை பார்த்து சொல்கிறார், நீ உன்னோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எப்பொழுதும் என்னோட பாத தரிசனம் கிடைக்கக்கூடிய இடமான அந்த வானத்தில் துருவ நட்சத்திரமாக எப்போவுமே நீ வாழ்வ அப்படின்னு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். இந்த வரத்தை வாங்கிட்டு துருவனும் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி போகிறான். அங்கே அவனுடைய அப்பாவும் சித்தியும் அவங்க செஞ்ச தப்புக்காக மனசு வருந்தி துருவனை கூப்பிட்டு அவனை சிம்ஹாசனத்திலேயே அவங்க அப்பா உட்கார வைக்கிறார். ஆனாலும் துருவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு பரமாத்மாவினுடைய நிழலே கிடச்சிச்சப்பா, அதுவே எனக்கு பெரிய பாக்கியம், அதுவே சந்தோஷம்னு சொன்னாலும் உன்னோட கடமையை நீ செய் துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அப்பா அம்மாவுக்களெல்லாம் கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு. துருவன் பல ஆண்டு காலம் அப்புறம் அந்த நாட்டை ஆட்சி புரிந்து பின்பு இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு பதிலாக இன்றைக்கும் வானத்தில் துருவ நட்சத்திரமா எப்பொழுதும் அந்த நாராயணமூர்த்தியின் திருப்பாதங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் வரலாறு. என்ன குட்டி குழந்தைகளில் எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, முயற்சி திருவினையாக்கும். அதனால் நம்மளுடைய முயற்சியை நம்ம எந்த நிலையிலையும் கைவிடாமல் முன்னேறுவோம்னு சொல்லி உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி.